ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பெட் ஃபீடர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். பெட் ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கான ஃபுட்ஸு, ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரான் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் வெரைட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபிஷ் வெரைட்டியை பற்றி நம்ம அண்ணன் வந்து ஃப்ளோரான் ஃபிஷ் வந்து வளர்த்திட்ருக்காரு, சேல் பண்ணிகிட்ருக்காரு. ஃபிஷ் மட்டும் கிடையாது, அதுக்கான ஆக்சரிஸ் எல்லாமே, டேங்க் மல்கொண்டு எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல ஒரு அனுபவம் மிக்க நபர் இந்த ஃபீல்டில். இவர்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ளோரான் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக எல்லாமே கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் உங்கள் நேம் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பாலமுருகன். எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக நான் வந்து இதில் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஒரு ஹாபீஸாக தான் நாங்கள் வந்து இதை வந்து ஆரம்பித்தது. என்னோடய ப்ரொஃபஷனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எனக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷு அக்வேரியம் ப்ராடக்ட்ஸில் நம்ம வந்து ஒரு எனக்கு ஈர்ப்பு இருந்தனால, இதில் வந்து நான் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸ், மௌலிஸ், அந்த நான் ஸ்கூலில் படித்த காலத்துலேருந்து அப்போ பண்ணிகிட்டு இருந்தது. ஆமாம், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரான்ங்கிற ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அது வந்து அதோட மைண்ட் செட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து வந்தனால, நான் ஜஸ்ட் நான் வீட்டுக்குன்னு ஒன்று வாங்கினது தான். எனக்கு அதோட இது பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இதோட அதோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழக்க வழக்கங்கள், அதோட இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு கிரேஸியாக இருக்கிறனால தான், சரி ஓகே நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல தான் இந்த ஒரு சின்ன ஒரு இதாக தான் ஆரம்பித்தது. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஷாப்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு நம்ம வீட்டிலே தான் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஃப்ளோரான் வெர்டிஸ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கேட்பாங்க, எனக்கு ஃப்ளோரான் வந்து வாங்கினுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப் வரல அந்த மாதிரி. ஏன்னா நானும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆமாம், எனக்கு பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து என்னோட மைண்ட் செட் வந்து தோணுச்சு, நான் வந்து ஏன் வந்து நம்மளோட இது வந்து எல்லோருக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடையில் வந்து வச்சுருக்குறாங்க, அது என்ன டைப் ஆஃப் ஃப்ளோரான்னு தெரிய மாட்டேங்குது, அதில் ஹம்ப் வருமா, கலர் வருமா, என்னமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து என்ன ஃப்ளோரான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நாமளும் என்ன நம்புகிறோம், சரி இது கலர் வரும், ஹம்ப் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரியாதுல்ல. ஸோ அதனால நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் நமக்கு தெரியுது, அது வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆமாம், ஏன்னா இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா சின்னதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அந்த ஃப்ளோரானோட தன்மை இப்போ நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகுது. இது சின்னதுலேருந்து நான் வளர்த்திட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோத் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தன்மை வந்து என்னமே நான் வந்து இன்ச் பை இன்ச் பார்த்துட்ருக்கிறேன். அதோட லைஃப் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதோட க்ரோத் பார்க்க முடியாது, அதை வளர்ச்சிக்கு நம்ம கண்முடியே தெரியாது. பட் இது அப்படி கிடையாது, சின்னதுலேருந்து நீங்கள் வந்து கண்கூடையே பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பெட்டு மாதிரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் நாய் வளர்த்துவீங்க, பூனை வளர்த்துவீங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரான்ங்கிறது என்ன ஒரு கிரேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கூப்பிட்டோம்னா நம்மகிட்ட வந்து வந்து பார்க்கணும். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இப்போ கை வச்சுன்னு வச்சுங்க, இதாக பாருங்கள் அந்த பார்க்க. ஆமாம், நம்மகிட்ட வரும். நம்ம ஒரு பெட்டை நம்ம வந்து இதை வந்து நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடியனால தான் வந்து எல்லோரும் வந்து ஃப்ளோரான் வந்து வீட்டில் விரும்பி வாங்குறாங்க. இன்னொன்று வந்து சில பேர் என்னங்கிறாங்க, இது வந்து வாஸ்து மீன் அதுக்கோசம் சொல்லி வந்து வாங்குறாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மைண்ட் செட் இருக்குது. நான் வந்து 100% சொல்ல மாட்டேன், பட் எல்லாருமே ஒரு நம்பிக்கை தான். நமக்கு வந்து எதுவுமே வந்து நம்பிக்கையில் தான் நம்ம வந்து நம்ம இது பண்ணுறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கஷ்ட காலத்துலேயோ சரி, நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஃப்ளோரான்ட் வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து நார்மலாக வந்து ஒரு அக்கியரம் வளர்த்துறாங்க அப்படிங்கும்போது எந்த ஃபிஷ் வேணும் வளர்த்துலாம், அவங்களோட விருப்பப்பட்டது. பட் எனக்கு வந்து ஏன் ஃப்ளோரான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஈர்ப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நம்மளை பார்க்கும்போது வந்து நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு கூடையே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்ல வரேன் என்னென்னா, ஃப்ளோரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இருக்கக்கூடியது, எல்லோரும் வாங்கி இது பண்ணலாம். இதில் ஒரே ஒரு டிசைடேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் ஒன்று தான் உட முடியுங்க, மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் விடலாம், கலர் சூட்லாம், இது அப்படி கிடையாதுங்க. ஒரு டேங்குக்கு ஒரு ஃபிஷ் விட்டால் தான் நல்லாயிருக்கும், அதோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஃப்ளோரானில் நான் அனுபவப்பட்டது. சரிங்களா, இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நார்மலாக நிறைய பேர் சொல்கிறது, இது வந்து வதந்தியா இல்லை வந்து உண்மையானு எனக்கு தெரியலைங்கண்ணா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மீனுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம், நார்மலாக இந்த ஃப்ளோரானுன்ட்டு இல்லை, பர்டிகுலர் நார்மலாகவே மீனுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிட்லஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து இது ஒரு இதோட ஓன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஃப்ளோரான்ங்கிறது ஒரு மிக்ஸ்டு ப்ரீடிங் தான். சரி, சிட்லஸ் வெரைட்டிங்கிறது தான் ஃப்ளோரானே வந்ததுங்க.
இது வந்து வைஜியாங்கிற ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் கலர் வந்து கொண்டு வந்தாங்க ஃப்ளோரானுக்கு. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்புக்கு வந்து இந்த சிக்லஸ் வெரைட்டிஸ் ரெண்டு பேரட்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான், ஹைப்ரிட் வெரைட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் அதாவது அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து மீனுங்கிறது அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ்னு ஒன்று இருக்குங்க. சரி, இந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அவங்களோட கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரியன்ஸ் கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து அவங்களோட இதில் இருக்கிறனால இது வந்து அவங்க வாஸ்துங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க உள்ளே கொண்டு வந்தது தான் வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம நாட்டிலையுமே வந்து வர ஆரம்பிச்சதுங்க. அதனால வந்து அவங்களோட சாய்ஸ் தான் யாரையும் நம்ம வந்து இல்லைங்க வாஸ்து மீனுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். சோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து இப்போ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா, ஏன்னா இப்ப நார்மலா ஒரு பேசிக்கா ஃப்ளோரான் பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்ல, ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஃப்ளோரான்னு ஒரு டேங்க்ல இருக்கும், இது ஃப்ளோரான் சொல்லுவாங்க. குட்டியில வந்து அது என்ன வெரைட்டி எப்படி வாங்கணும்னு யாருக்கு தெரியாது. பெருசாவே இருந்தாலுமே கூட அது என்ன வெரைட்டி எப்படி வாங்குறது எதுவுமே யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா. அதனால என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு ஃப்ளோரான்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசாக ஃப்ளோரான் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. நல்ல கேளுங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஃப்ளோரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஃப்ளோரான்ங்கிறது கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஹம்ப் வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கலா போய் கேட்கறாங்க. ஆனா அவங்க போகும்போதே அது வந்து என்ன ஃப்ளோரான் கூட அவங்களுக்கு எனக்கு வந்து ஹம்ப் வருமா அந்த ஒரு கேள்வி தான் இருக்கு. எல்லாத்து மத்தியில் ஃபஸ்ட்டு போய் கேட்டிங்கன்னா ஃப்ளோரானில் வந்து ஹம்ப் வருமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. பட் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சுங்க. மிக்ஸ்டு ப்ரீடிங்னு ஒரு இதில் போட்டுங்க. இன்றைக்கி வந்து உருப்பிட்ட பேசிக் ஃப்ளோரான் பார்த்தீங்கன்னா ரெட் ட்ராகன் சொல்லுவாங்க. ரெட் ட்ராகன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவப்பு தன்மக்கூடிய வளரக்கூடிய ஃப்ளோரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ட்ராகன் சொல்லக்கூடியது. அதோட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீனோட இது பார்த்தீங்கன்னா இந்த ஹம்ப்பு இந்த பாடி ஆஃப் பாடி வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ட்ராகன்ங்கிற ஒரு இந்த டைப் ஆஃப் ஃப்ளோரானுக்கு வந்து ரெட் ட்ராகன் சொல்லுவாங்க. இதே இது வந்து ரெட் ட்ராகனுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லாக வந்து இருக்கும். சரி, இது வந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட் ட்ராகன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ரெட் ட்ராகனில் வந்து ஃப்ளோரானில் வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ரெட் ட்ராகன்ங்கிறதுல ஆரம்பத்தில் ஆமாம் இதுதான் ஸ்டார்டிங் இருந்தது. இதுலேருந்து என்ன பண்ணாங்க சிட்லஸ் வெரைட்டிஸ் வந்து அந்த வைஜியான்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, கலரில் வந்து கொண்டு வந்து மிக்ஸ்டு போடும்போது தான் மக்மாங்கிற ஒரு வெரைட்டி கொண்டு வந்தாங்க. மக்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேஸில் வரும், ப்ளூ வித் பேர்ல்ஸில் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் அடுத்த இதில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதில் தெரியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மக்மா இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ட்ராகனுங்க, ரெண்டாவது மக்மான்னு ஒரு வெரைட்டிஸ் இருக்குங்க, இன்னொன்று நியோன் டைப்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ஃபான்னு ஒன்று இருக்குது. கம்ஃபாங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தோட கேள்வி என்ன ரீசன் கம்ஃபாங்கிறது ஒரு நல்லா வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதோட டோனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் எல்லாரும் பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆமாம் கலரு சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் நான் அப்லோட் பண்ண பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது, ஆனால் இருக்குலேயே காஸ்ட் ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபா தான். கம்ஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஹைப்ரிட் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல தாய்லாண்ட் இருந்தால் பண்ணிட்டு இருந்தால் இப்போ இங்கேயே வந்து எல்லாருமே வந்து ப்ரீட் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைனேஜ் வந்து இப்போ கொண்டு வர கொண்டுட்டாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு வந்து இப்பயுமே மார்க்கெட்டில் இருக்குது. இது வந்து எல்லா பக்கம் வந்து ப்ராப்ளமாக வாங்கக்கூடிய ஆளுகை இல்லை. மோஸ்ட்லி சிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறாங்க. ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா நார்மலாக ஒரு பேபிஸே பார்த்தீங்கன்னா 500 நீங்கள் நல்ல ப்ரீடாக. ஆமாம் இதே நார்மல் பீப்புள் வந்து சில பேர் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. ஆனால் அது அந்த சைஸில் வாங்கும்போது அது எந்த கலரில் வரும் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது அவங்க ஒரு இதில் வந்து பயத்தில் வந்து சில கிராமத்து சைட்லேயோ இந்த சைட்லையெல்லாம் வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் விரும்புகிறாங்க பார்த்தாங்கன்னா இது அட்ராக்டிவ் அட்ராக்டிவ் பண்ணி நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. பட் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் கேட்டதுக்கு அப்புறம் வந்து சில பேர் வந்து யோசனை பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஏன்னா கோல்டு பீஸ் வந்து ஒரு பேரே 30 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறப்போ கண்டிப்பாக ஒன்று சிங்கிள் 500 ரூபாய் அப்படிங்கிற யோசனை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பாங்க. ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதோட வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்பவே வந்து அட்ராக்டிவ். அப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 to 10,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு வளர்ந்ததுக்கப்புறம். சரி, ஸோ அதோட பட் அதை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஃபுட்டு தன்மையில் அதுக்குள்ள மாதிரியே இருக்குது. கம்ஃபர்ட் என்ன மாதிரி ஃபுட்டு இருக்குது, ஃப்ளோரான் நார்மலாக என்ன மாதிரி ஃபுட்டு டைப் ஆஃப் ஃபுல்லாம் கொடுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது அடுத்த விடையில் நீங்கள் பார்க்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இந்த டைப் ஆஃப் ரெட் ட்ராகன் மக்மா கம்ஃபா
இதில் வந்து சில மிக்ஸ்டு ப்ரீடிங் வருதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா F1 இருந்து F9 வரைக்கும் உங்களுக்கு வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா F1 F2 மிக்ஸ் பண்ணி ஒன்று கொண்டு வருவாங்க. ஆமாம், F2 F3 அந்த ஜென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ப்ரீடிங் கொண்டு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா F1 இருந்து F9 வரைக்கும் இருக்குங்க. அதை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஜென்ரலாக மதர் ஃபாதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நீங்க சொன்ன வெரைட்டி தான், அது கீழ வரக்கூடியது தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஒரு வெரைட்டி கொண்டு. கண்டிப்பா கண்டிப்பா, ஆரிஜின் பாத்தீங்கன்னா இந்த தாங்க ரெட் டிராகன்ங்கறது தான் வந்து ஃப்ளோரானுக்கு ஒண்ணு வரக்கூடியது. இன்னைக்குமே எல்லாரும் கேட்கக்கூடியது பாத்தீங்கன்னா ரெட் டிராகன் சவப் கலர் அதுதான் இருக்கான்னு கூட சில பேருக்கு, ஃப்ளோரான்னா அந்த மாதிரி அதுதான் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குங்க. சோ இதுதான் வந்து பேசிக்கா ஃப்ளோரானோட இது. இதுல ஃப்ளோரான் வந்து இப்ப செலக்ட் பண்ணி வாங்கணும் இல்லைங்க, நம்ம பெட் ஷாப் போயிட்டீங்க இல்ல யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாரோ எங்கேயோ பக்கம் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறப்போ எப்படி செலக்ட் பண்ணி வாங்கலாம் ஃப்ளோரான்? இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இதில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தப்போ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டீங்க. ஆமாம், உங்களுக்கே நீங்கள் எடுத்து இல்லை என்னோட இதுக்கே வந்து ஃபஸ்ட்டு ஓன் யூஸுக்கு தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் நம்ம இங்கே இருக்கிற நியரஸ்ட் அக்ரீம் ஷாப்புக்கு போய் கேட்க போகும்போது என்னன்னாங்க, ஃப்ளோரான் தான் இதுதான் பாருங்கள் இது வந்து 250 அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 இன்ச் இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து கலரில் ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருந்துச்சு பட் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. சரி எனக்கு இது மேலுங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லலை. சரி, ஃப்ளோரான் இந்த ரேட்டுப்பா மேலாம் மேலாம் இந்த இதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஃபுட்டு தான், அப்போ பிளாட்டினம் ஃபுட்டுன்னு ஒரு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், மார்க்கெட்டில் நல்லா இருக்கும், நல்ல கலர் வரும்னு சொன்னாங்க, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வெரைட்டிஸ் ஆஃப் இது வந்து நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்டு ஒன்றும் க்ரோத் இல்லை. சரி, எனக்கு என்னடா அப்படிங்கிற போது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதோட எதனால வந்து ஹெட்டு வரல அப்படிங்கிறது என்னால் கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அப்புறமேல் பார்த்தா அவர்கிட்ட போய் கேட்டால் இல்லைப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹெட் வரேன்னா நான் ஃபுட்டுக்கு மாற்றிப்பார் அப்படின்னா வேறு எதாவது ரீசன் சொல்கிறார் இல்லையா, கரெக்டாக ரீசன் சொல்லல சொல்ல. அப்போ எனக்கு வந்து என்ன மைண்ட் செட் வந்துச்சு, சரி ஓகே நான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆமாம், அப்படிங்கிறனால நான் என்ன பண்ண, கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணாது, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட எல்லாமே பண்ணும்போது எனக்கு ஒருத்தர் பீடர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் ஆனார். அவர்கிட்ட வந்து நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிது. அவர் வந்து சொன்னார் எனக்கு பேசிக்காக வந்து ஒரு ஃப்ளோரானுக்கு வந்து மேல்னா எப்படி இருக்கும் ஃபீமேல்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் டிப்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ். ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வரைக்கும் யாராலையுமே வந்து 100% வந்து கண்டுபிடிக்க முடியாது எப்படி இருக்கும். ஆமாம், அதுதான் உண்மை. நீங்கள் வந்து கடைக்கார சொல்கிற இந்த சைஸ்லேயே எனக்கு வந்து மேல் பீஸ் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்கிறாருன்னா அது வந்து உண்மை கிடையாது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஃப்ளோரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்பேன் எனக்கு வரும்போது இந்த 1 இன்ச்சில் எனக்கு மேல் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அது வந்து கடைக்காரங்கள் ஏமாத்துறது பண்ணலாம் இல்லையா, மற்றபடி நம்ம கடைக்காரன்னு சொல்லுவோம் இல்லை, பொதுவாக வந்து சில பேர் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகுங்கிறது பண்ணலாம் இல்லையா, மற்றபடி வந்து நான் அந்த மாதிரி யாருமே சொன்னதே கிடையாது. நார்மலாக வந்து எந்த ஏஜில் வந்து மேல் ஃபீமேல் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் வந்து க்ரூமிங் ஆகணும். சரி, மினிமம் ஒரு 30 டேஸ் ஆச்சு உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக வந்து நீங்கள் வந்து போடும்போது தான் வந்து நமக்கு ஸ்டேஜ் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேங்க்கில் தான் ஃபுல்லாக விட்டுருப்போம் வச்சுங்களா, ஒரு 1000 குட்டி இருக்குது அப்படின்னா ஒன்றாவது ஃபீடிங்ஸ் போட்டு வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா அது 0.5 இன்ச்சுக்கு மேலே தான் வந்து நாங்கள் வெளியே வந்து அவங்க சேல்ஸ் கொண்டு வரோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுங்க தனிப்பட்ட முறையாக போடும்போது அதோட க்ரோத் கிடைக்காது, மேக்ஸிமம் அது வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அதை ஸ்ட்ரகிள் பண்ணணும், ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வார்ம்ஸ் அந்த மாதிரி சில லைவ் மெட்டீரியல்ஸில் கொடுத்தா தான் வந்து அது உயிர் வாழ் நல்லா க்ரோத் கிடைக்கக்கூடியது இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக க்ரூமிங் போடும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக க்ரூமிங் போட்டதுலேருந்து ஒரு 1 மந்த்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்காகவே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மேல் ஃபீமேலுக்கு ஒரு 2 டைப் ஆஃப் தான் நீங்கள் வந்து நீங்கள் கவனிக்கக்கூடியது ஐடென்டிஃபிகேஷன் வந்து. ஆமாம் ஆமாம், அதில் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கண்டுபிடிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோரான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் இருக்கும், ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸில் வந்து ஒரு லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக கொடுத்துருக்கும். ஸோ அது வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதுவுமே வந்து 100% வந்து அந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 இன்ச்சில் வந்து நார்மலாக தெரிய ஆரம்பிக்கும் லைட்டாக. ஆமாம், அது தெரியும் போது ஒரு 50% ஃபீமேல்னு ஒரு உறுதிப்படுத்தலாம் லைனிங் இருந்ததுன்னா ஆமாம் அந்த மாதிரி இருக்கும்போது. இல்லைன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து மேலே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அந்த ஸ்டேஜ்லையுமே வந்து நம்மளோட ஸ்டேஜ் தெரிய ஆரம்பிக்கும், மேலே ஹம்ப் லைட்டாக பாப்பப் போயிருக்கா இல்லையான்ட்டு. அந்த ஸ்டேஜில் பாப்பப் ஆகலை அப்படின்னா லைனிங் இருக்குதுன்னா ஃபீமேல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அது ஒரு ஸ்டேஜ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க நார்மலாக வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக அந்த லைனிங் மாதிரி இருக்கும், இது தெரியுது இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும் இந்த இதுங்க. இது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு அதை கொடுக்குற பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் யூ ஷேப்புன்னு சொல்லுவாங்க, வி ஷேப் வர்றது பார்த்தீங்கன்னா மேல், யூ ஷேப்பு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்.
ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் இதில் தெரியாத பட்சத்தில் ஹம்பு வரல, எனக்கு ஆனால் வந்து என்னென்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அது கையில் தான் பிடிச்சி பிடிக்க பார்க்க முடியும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நம்ம வந்து இது வந்து பேசிக்காகவே இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மேல் ஃபீமேல் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியது. இப்போ அந்த ஹம்புங்கிறது வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே வருமானம் இல்லை அதுக்குள்ளதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 80-90% வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ப் இருக்கும். சில 10% வந்து மேலாக இருக்கும் ஆனால் ஹம்ப் இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீட் ஜென் அப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னடா எனக்கு மேல் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஹம்ப் வரல அப்படின்னா அதோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் அதோட இது இருக்கிறனால அதோடு வந்து அவ்வளோதான் அந்த ஹம்ப் கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஹம்ப் இருக்காது. ஆனால் ஒரு 20-30% வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபீமேலுக்குமே ஹம்ப் இருக்கும். இந்த மாதிரி சைஸு மேலு பார்க்குறோம் பார்த்தீங்களா மேலு இதுலேயே வந்து ஃபீமேலும் வரும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் பீஸ். அந்த மாதிரி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ப்ரீடிங் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேல் ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் மேலே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற குட்டீஸ் வந்து ரொம்பவே அருமையாக ஒரு 80-90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் தரமாட்டாங்க பட் வாய்ப்புகள் இருக்குது. அதான் சொல்லலாம் அப்படியே ரிவர்ஸ் சைடு மேலுக்கு வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஃபீமேலுக்கு வந்து ரிவர்ஸ் சைடாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹம்போட ஸ்டேஜ் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கக்கூடியது. இன்னொன்று வந்து நம்ம சிலருக்கு எனக்கு கேட்பாங்க எனக்கு வந்து எனக்கு எந்த சைஸில் நான் வந்து ஃப்ளோரான் வந்து வாங்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் எனக்கு கொடுங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்ப சின்னதாக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நார்மலாக 2-2.5 inches நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் பழகும். இப்போ உங்கள் வீட்டில் இருந்து இப்போ நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறை உங்கள் டேங்க்கில் இருக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு அந்த ஸ்டேஜில் வாங்கிட்டு போனீங்க தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம இப்போ வாங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிங்கில் தான் நிறையா இருக்கும். கண்டிப்பாக அப்போ வந்து நம்ம தனிமைப்படுத்தி அதை வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கூட செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும், உங்களுக்கு அதோட எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இந்த ஸ்டேஜில் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட பழக்கத்துக்கு கொண்டு வரலாம், உங்களுக்கும் நான் அதோட ஸ்டேஜ் பார்க்கலாம். கண்டிப்பாக நான் சொன்ன பார்த்தீங்களா இதில் சின்னதுலேருந்து வளர்த்திட்டு இருக்கும் எனக்கு தெரியும் இதோட குரோத் எப்படி என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணி வளர்த்திட்டு இருக்கீங்க. இது வந்து 2 வருஷம் ஆகுதுப்பா. சரியா இப்போ நவம்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சரியா 2 வருஷம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நம்மளுமே ஒரு பிரியப்பட்டு வாங்கக்கூடிய போது நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பர்சனலாக நம்ம யூஸ்க்காக வாங்குறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பார்த்து வாங்கி என்ன எது விசாரிச்சு நம்ம இப்போ நம்ம நம்ம மாதிரி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேதர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக ஃப்ளோரான்ங்கிறது எந்த அதில் ஒரிஜின் எங்கே எதுலேருந்து ஃப்ளோரான் வெரைட்டிஸ் வந்து பிரிஞ்சுது, எப்படி வந்து ஃப்ளோரான் செலக்ட் பண்ணும், மேல் ஃபீமேலுங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணும், இந்த மாதிரி நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மற்றும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம், என்னென்ன ஃபுட் வந்து என்னென்ன ரீசன்ஸாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் வந்து அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோட அப்லோட் வந்து உங்களுக்கு உடனே வரும். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அண்ணா சொல்லியிருக்காரு, அதுக்காக முதல்ல நன்றிகள் நான் உங்களுக்கு. கண்டிப்பாக மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெட் ஃபீடர். நன்றி, வணக்கம், டாடா பை பை. ஹாய், வணக்கம்.